அரசியல் தெளிவோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்னை மூர்த்தி தேவராகிய என்னை சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி குறித்து கட்சியினுடைய கூட்டணி குறித்து பேசுவதற்கு அனைத்து அதிகாரத்தையும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அனைவரும் என்னிடம் தந்துள்ளார்கள். எங்களுடைய தெய்வீக திருமகன் பசுவன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எங்களுடைய அகில இந்திய பசுவன் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சேதுராம பாண்டியன் அறக்கட்டளையில் இருந்து சுமார் 13 கிலோ வெள்ளியை எங்களுடைய தேவர் திருமகனாருக்கு காணிக்கையாக்க உள்ளோம். இதற்கு அரசிடம் முறைப்படி ஆவணம் பெற்று அதற்கான பணிகளை எங்களுடைய அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள் அந்த பணியை செய்வார்கள். அது மட்டுமல்ல, வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் எங்களுடைய அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தினுடைய 2ம் கட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த மதுரையில் நடைபெறவுள்ள அந்த செயற்குழு கூட்டத்தில் எங்களுடைய அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி குறித்த நிலைப்பாடை நாங்கள் முடிவாக எடுப்போம் என்ற அடிப்படையிலே பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம். அது மட்டுமல்ல, விவசாய சார்ந்த பிரச்சனைகளை இந்த மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தெய்வீக திருமகன் உலக உத்தம தலைவன், இந்திய சுதந்திரத்திற்காக போரிட்ட ஒரு மா தென்தமிழகத்தில் முடிசூடா மன்னர் எங்களுடைய ஐயா தெய்வீக திருமகனாருடைய பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு சூட்டிட வேண்டும் என 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநில பொதுக்குழு வெற்றிகரமாக நடந்துள்ளது. எங்களுடைய அடுத்த கட்ட முடிவை, இறுதியான முடிவை கூட்டணி குறித்து மதுரையில் நடைபெற உள்ள அந்த செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் அறிவிப்போம். அரசியல் தெளிவோம்.